அனைவருக்கும் வணக்கம். சிந்தாமணி லேசர் பல் மருத்துவமனையிலேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் நிவேதா. நமக்கு இருக்கிற 32 பற்களில் 12 பற்கள் தான் முன் பற்கள், மிச்சம் இருக்க 20 பற்களுமே கடவா பற்கள். நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான முக்கியமான பல்லே வந்து கடவா பற்கள் தான். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு பக்கமும் அஞ்சு கடவா பற்கள் இருக்கும். மற்ற பற்களை சொத்தை வரதை விட இந்த கடவா பற்களில் தான் வந்து நமக்கு சொத்தை அதிகம் வருது. அதுவும் பல்லுடைய எந்த பகுதியில் நமக்கு சொத்தை அதிகம் வருது அப்படின்னா பல்லுடைய மேல்புறம், அதாவது பல்லுடைய கடிக்கிற பகுதியில் தான் வந்து நமக்கு சொத்தை அதிகம் வருது. இந்த மாதிரி சொத்தை அதிகம் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி தடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல்லுடைய மேல்புறம் வந்து ஃப்ளாட்டாக, அதாவது தட்டையாக இருக்காது. பாறைகளுக்கு நடுவில் இருக்க இடுக்கு மாதிரி பற்களுடைய மேல்புறத்துலேயும் இந்த மாதிரி இடுக்குகள் இருக்கும். இந்த இடுக்குகள் மெல்லிய கோடுகளாகவோ இல்லை பிளவுகளாகவோ தெரியும். இந்த இடுக்குகளை நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது, நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் நமக்கு இதுவே தெரியும். இன்ட்ராவரல் கேமராஸ் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்பம் மூலமாக இந்த பிளவுகள் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியும். இதில் பார்க்கும்போது எந்த பற்களில் அந்த பிளவுகள் ஆழமாக இருக்குது, இல்லை எந்த பற்கள் ஆரோக்கியமாக இருக்குன்றது நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நம்ம பற்களை தூரத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோ. இதே பற்களை வந்து நம்ம இன்ட்ராவரல் கேமரா மூலமாக எடுக்கும்போது அந்த பற்களில் எந்த அளவுக்கு அந்த பிளவுகள் ஆழமாக இருக்குது, எந்த அளவுக்கு அந்த பிளவுகள் நீண்டு படர்ந்துருக்குன்றதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். பல்லு முளைக்கும் போது இந்த மாதிரி ஆழமான கோடுகள் இருக்கும், நாளடைவில் அது மறைஞ்சிரும். ஆனால் சிலருக்கு அந்த கோடுகள் மறையாது. டாக்டர், இந்த கோடுகள் அதாவது நெடுக்குகள் இருந்தால் என்ன, இதனால் நமக்கு சொத்தைகள் வருமா அப்படின்னா, ஆமாங்க கண்டிப்பாக அதனால் சொத்தைகள் வரும். அதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த இடுக்குகள், அதாவது அந்த பிளவுகளில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் கண்ணுக்கு தெரியாத உணவு துகள்களும் வந்து நமக்கு படைஞ்சிருக்கும். அது நமக்கு வாய்க்கு புளிச்சாலும் வராது, ஏன் ப்ரஷ் பண்ணால் கூட வராது. இதுதான் ப்ரஷ்ஷோடைய பிரிஸ்டில்ஸ். இந்த பிரிஸ்டில்ஸே அதுக்குள்ளே போகாது. ஏன்னா அந்த பிரிஸ்டில்ஸை விட அந்த பிளவுகள் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அந்த இடத்துல சாப்பாடு மாட்டும் போது அது நமக்கு வெளியில் வராது. அதனால தான் அந்த இடத்துல நமக்கு சொத்தைகள் நிறைய வருது. ரெண்டாவதா, அங்கே இருக்க எனாமல் வந்து நமக்கு ரொம்ப தின்ன, அதாவது ரொம்ப மெல்லிசாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே சாப்பாடு மாட்டுச்சுன்னா அங்கே சொத்தை சீக்கிரமாக வரும். அதனால தான் மற்ற இடத்துல சொத்தை வரதை விட இந்த இடத்துல நமக்கு சொத்தைகள் நிறைய வருது. அடுத்து இந்த சொத்தைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு எளிய வழிமுறை இருக்குது. அதை பற்றி இந்த விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம பிட் அண்ட் ஃபிஷர் சீலன் அப்படின்னு சொல்வோம். அதாவது இந்த பிளவுகளையும் அந்த ஆழமான கோடுகளையும் நம்ம சீல் பண்ணிடுவோம். சீலிங்கா, அது என்ன டாக்டர் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. முதல்ல நான் ஃபில்லிங்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நமக்கு சொத்தைகள் எதுவும் வந்துடுச்சு அப்படின்னா அந்த சொத்தை எடுத்துகிட்டு நம்ம அடைக்கிறோம் இல்லைங்களா, அது பேர் தான் ஃபில்லிங். இந்த மாதிரி பிளவுகள் மட்டும்தான் இருக்குது, சொத்தை இன்னும் வரலை. இல்லை சொத்தை வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது, இல்லை அந்த பிளவுகள் கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம சீல் பண்ணிடுவோம். எப்படி குழந்தைங்களுக்கு போலியோ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறோமோ, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு பல் முளைச்ச உடனேயே நம்ம பல்லுடைய மேல்புறத்தில் இந்த சீலிங் கண்டிப்பாக பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பைப்லைனில் கிராக்கோ இல்லை சின்னதாக ஓட்டை எதுவும் இருக்குது அப்படின்னா அங்கே தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை சீல் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி பல்லுடைய மேல்புறத்தில் கண்ணுக்கு தெரியாத உணவு துகள்களும் கிருமிகளும் உள்ளே போய் சொத்தை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பல்லுடைய மேல்புறத்தை வந்து சீல் பண்ணிடுவோம். இதுதான் வந்து சீலிங். இந்த சீலிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் அந்த சீலிங் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு டியூப்பில் வரும். இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது, ஒன்று பிங்க் இன்னொன்று ஒயிட்னு, இந்த மாதிரி ரெண்டு விதமான கலர் இருக்குது. இந்த ரெண்டு கலருமே நம்ம குழந்தைங்களுக்கும் பண்ணலாம், பெரியவங்களுக்கும் பண்ணலாம். இந்த பிங்க் கலர்ன்றது குழந்தைங்களுக்கு பிரியமான விஷயமா இருக்கும், அதனால குழந்தைங்களுக்கு இதை நம்ம பண்ணலாம். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த சீலிங் பண்ண போகிற இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை வச்சுட்டு ப்ளூ கலர் லைட்டு காமிச்சோம் அப்படின்னா இது வந்து நமக்கு செட் ஆகிடும். இது பண்ணுறதுக்கு 2-3 நிமிஷம் தான் ஆகும். இந்த சீலிங்லேயே நமக்கு ஃப்ளூரைடு இருக்கிறதுனால அது பல்லை வந்து இன்னும் உறுதிப்படுத்தும், மறுபடியும் சொத்தை வராமல் தடுக்கும். அடுத்து இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு, அதாவது பால் பற்களுக்கு நம்ம சீலிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 1000 ரூபாய் ஆகும். இதுவே நம்ம பெரியவர்களுக்கு, அதாவது பெர்மனன்ட் பற்களுக்கு நம்ம இந்த சீலிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 1500 ரூபாய் செலவாகும். அடுத்து எப்போல்லாம் இந்த சீலிங் நம்ம பண்ணலாம், எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம இந்த சீலிங் பண்ணலான்னு பார்க்கலாம்.
குழந்தைங்க பெரியவங்களும் ரெண்டு பேருக்குமே இந்த சீலிங் நம்ம பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கும் சொத்தை வர்றதுக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சீலிங் நம்ம பண்ணலாம். இந்த பிளவுகள் ரொம்ப ஆழமாக இருக்குது, இல்லை இந்த பிளவுகள் வந்து நிறம் மாறி இருக்குது, அதாவது அது பழுப்பு நிறமாகவும் இல்லை லைட்டாக கருப்பு கலரில் எதுவும் மாறி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த சீலிங் பண்ணலாம். இந்த சீலிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரெண்டு விதமான பயன்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் சொத்தையே வராமல் தடுக்கிறீங்க. ரெண்டாவதாக, சொத்தைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த சீலிங் பண்ணி அந்த சொத்தையை அடுத்த நிலைக்கு போகிறதை நீங்கள் தடுக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ இந்த பிளவுகள் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்றத வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூவோ இல்லை காட்டனோ வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணி செக் பண்ணுங்கள். ஏன்னா எச்சில் இருந்தால் கூட நமக்கு சரியாக தெரியாது. ஒருவேளை அந்த பிளவுகள் ஆழமாக இருக்குது, இல்லை அந்த பிளவுகள் எதுவும் நிறம் மாறி இருக்குது, இல்லை அந்த பிளவுகள் எப்படி இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியல அப்படின்னா உங்கள் பால் மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்குரிய சிகிச்சை, அதாவது அந்த சீலிங் சிகிச்சையை தவறாமல் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சீலிங் சிகிச்சை சம்மந்தமாக சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்தி.